இந்தியா டு யூஏ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இந்தியாவிலேருந்து யூஏ போய் இறங்கியிருக்க ஃப்ளைட்டில், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் இறங்கின பேசஞ்சர்ஸ் கொடுத்த தகவல் தான் இது. ஸோ அவங்க கொடுத்துருக்க தகவல் படி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.1, ஸ்ட்ரிக்டான செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸு, வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரிஜினல் தானா இல்லை வேறு எதுவும் டூப்ளிகேட் எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி பயங்கரமான செக்கிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். இப்போ நீங்கள் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டே வச்சுருக்கீங்கன்னா, இட் ஷுட் கேரி QR கோடு. ஸோ எது ஒரிஜினலோ அது டூப்ளிகேட்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க தயவுசெய்து. அவர் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது வேக்சினேஷன் யூஏயில் யார் யார் எடுத்திருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் போயிருக்காங்க, நம்ம சும்மா பேசிக்கலாம், இதுவும் வேக்சினேஷன் தானே அப்படின்ற மாதிரி பேச போயிருக்காங்க. யார் யார் இந்தியாவில் வேக்சினேஷன் எடுத்திருக்காங்களோ திருப்பி அவங்களே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்களாம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்தியாவில் வேக்சினேஷன் எடுத்திருந்தா இப்போதைக்கு அலோவ் பண்ணல யூஏஇ, ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் விச் வாஸ் இஷ்யூட் இன் துபாய், அண்ட் நீங்கள் வேக்சினேஷன் துபாயில் எடுத்துருக்கணும். அஃப்கோர்ஸ் 14 டேஸ்க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றி கவலை இல்லை. GDRFA அப்ரூவல், 5ஆம் தேதிக்கு முன்னாடி எடுத்த மக்களை அலோவ் பண்ணலையா? ஸோ 5ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுத்திருக்கீங்க, ஃப்ரம் 5th of August ஆன்வர்ட்ஸ் GDRFA அப்ரூவல் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, தென் யூ ஆர் எலிஜிபிள் டு ட்ராவல். ஸோ இப்போ மக்கள் அலோவ் பண்ண மாட்டாங்களா இதுக்கு முன்னாடி எடுத்து? அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துல நின்று ஒரு சின்ன டிலே இருக்கும் உங்களுக்கு. என்னென்னா, மறுபடியும் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணும், அப்புறம் துபாயிலிருந்து அவங்க வெப்சைட்டில் ரிப்ளை பண்ணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ தட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம், அண்ட் இஃப் யுவர் ஃபேமிலி இஸ் ஆல்சோ வித் யூ ட்ராவலிங் அப்படின்னா that won't be comfortable. So, அதனால் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது 5th August அப்புறமா நீங்கள் எடுத்திருக்க GDRFA அப்ரூவல் கையில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னா, எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இட் ஷுட் கேரி அ QR கோடு அண்ட் ஒரு PCR டெஸ்ட்டு. நீங்கள் எப்படியுமே நீங்கள் அதை கேரி பண்ணுறீங்க, நெகட்டிவாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இன்னொரு என்னென்னா, உங்களுக்கு ஆன்டிஜென் டெஸ்ட் ஒன்று எடுக்கிறாங்க ஏர்போர்ட்டில். இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஒரு ஆளுக்கு 500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஏர்போர்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, குழந்தைங்க உங்களோட ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க, 12 வயசு கீழே இருக்காங்க அப்படின்னா, தே டு நாட் ரெக்வயர் அ PCR டெஸ்ட். பட் இந்த ப்ரொசீஜர்லாம் முடித்து ஃப்ளைட் ஏறுறதுக்கே கிட்டத்தட்ட என்னென்னா 5 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படின்னு முன்னாடி நம்ம போயிட்டு இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 6 மணி நேரம் முன்னாடி போகணுமா அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹாவ் த டாக்குமெண்ட்ஸ் இன் ஹேண்ட் அண்ட் எஸ், ஸ்டே சேஃப் அண்ட் கீப் யுவர் செல்ஃப் ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி நீங்கள் அழகாக ட்ராவல் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ.